நம்ம ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் செலவு செய்தால் நம்ம நாட்டை குப்பை இல்லாத நகரமாக மாற்றலாம். நமது குப்பை நமது பொறுப்பு சாலைகளில் குப்பைகளை போடுவதை தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சென்னையை ஒட்டியுள்ள தாழம்பூர் ஊராட்சி வளர்ந்து வரும் நகரமாக மாறி வருகிறது. அப்பகுதியில் 50-க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள், தனியார் குடியிருப்புகள் மற்றும் ஊராட்சி குடியிருப்புகள், பள்ளி கட்டிடங்கள், 5-க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் என அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அப்பகுதி மற்றும் பல்வேறு பகுதியில் உள்ள சாலைகளில் பொதுமக்கள் ஆங்காங்கே பிளாஸ்டிக் குப்பைகளை சாலை ஓரங்களில் விட்டு செல்கின்றனர். இதனை தவிர்க்கும் விதமாக தாழம்பூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் ஒன்றிணைந்து சாலைகளில் போடும் குப்பைகளை தவிர்க்கும் விதமாக பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் 10ஆம் ஆண்டு நடைப்பயணம் மற்றும் ஓட்டப்பயணம் 400-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தாழம்பூர் பகுதியை தாழம்பூவை தேடி தூய்மை பயணம் என்ற வாசகத்தை முன்வைத்து தாழம்பூர் குடிமக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களில் உள்ள பொது சாலைகளை பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகள் இல்லாமல் வைத்திருக்கவும் தூய்மையான மற்றும் பசுமையான சூழலை உருவாக்கவும் ஒரு உன்னதமான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற முயற்சியில் நாம் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்பதனை பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சிறியவர்கள் முதல் வயதான முதியவர்கள் வரை 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஓட்டப்பயணம் மற்றும் நடைப்பயணம் மேற்கொண்டார். ஓட்டப்பயணம் மற்றும் நடைப்பயணத்தால் உடல் ஆரோக்கியம் மனவலிமை ஏற்படுத்தும் விதமாகவும் இதில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த 400-க்கும் மேற்பட்டோர் தாங்களாகவே முன்வந்து இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேலும் தாழம்பூவை தேடி என்ற ஒரு உன்னதமான வாசகத்துடன் தாழம்பூரே தாழம்பூரே உன் தாழம்பூவை எங்கே, நம் குப்பை நம் பொறுப்பு, குப்பைக்கு குட் பை சொல்லு, குப்பை தெருவில் வீசாதே, ஊரை மாசுபடுத்தாதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை கையில் ஏந்தியவாறு சாலையில் செல்லும் வாகனங்களுக்கும் குப்பைகளை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். Thank you.